கிரிக்கெட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு நான் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம், இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸோட தேர்ட் டெஸ்ட் மேட்சோட டே த்ரீல என்ன நடந்ததுன்றத பத்தி தான் ஃபுல் அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹை வீவர், செகண்ட் டேவோட எண்டிங்ல வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து 137 ரன் ஸ்கோர் பண்ணி 6 விக்கெட் வந்து இழந்திருந்தாங்க. ஸோ இதோதான் டே த்ரீ வந்து பிகின் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம். ஸோ இந்த டே த்ரீல எந்த ரெண்டு பிளேயர்ஸ் பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, வெஸ்ட் இண்டீஸ் டீம் கேப்டனா இருக்கிற ஜேசன் ஹோல்டரும் அவங்க டீமோட விக்கெட் கீப்பராக டவுரிச்சும் தான் பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சாங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பொறுப்பெடுத்து விளையாட்டுருந்தாங்கன்னு சொல்லலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி டவுரிச் வெறும் 37 ரன் ஸ்கோர் பண்ணி இந்த நிலமையில ஸ்டுவர்ட் பிராடோட பவுலிங்ல கிறிஸ் வோக்ஸ் கிட்ட கேஷ் கொடுத்து பவிலியன் திரும்பினாரு. இதுக்கப்புறம் ஜேசன் ஹோல்டர் கூட ரஹீம் கான்வால் தான் பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சாரு. டே த்ரீயோட ஸ்டார்டிங்ல இருந்து விளையாட்டு இருந்த ஜேசன் ஹோல்டர் 46 ரன் ஸ்கோர் பண்ணி இந்த நிலமையில ஸ்டுவர்ட் பிராடோட பவுலிங்ல எல்பிடபிள்யூல அவுட் ஆகிட்டாரு. ஸோ இதோட வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து ரொம்பவே தத்தளிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரஹீம் கான்வால் கூட கெமா ரோச் தான் பார்ட்னர்ஷிப்ல வந்தார். பட் கெமா ரோச் ரொம்ப நேரம் நீடிக்கலன்னு சொல்லலாம். வெறும் 3 பால் ஃபேஸ் பண்ணி டக் அவுட்ல ஸ்டுவர்ட் பிராடோட பவுலிங்ல அவங்க டீம் கேப்டன் ஆகிற ஜோ ரூட் கூட கேட்ச் கொடுத்து பவிலியன் திரும்பினார். ஸோ இதோட ஸ்டுவர்ட் பிராட் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 5 விக்கெட்டை வந்து கைப்பற்றினாரு. இதுக்கப்புறம் ரஹீம் கான்வால் கூட கேப்ரல் தான் பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சாரு. பட் ரொம்ப நேரம் பொறுப்பாளாட்டு இருந்த கான்வாலும் வெறும் 10 ரன் அடிச்ச நிலைமையில ஸ்டுவர்ட் பிராடோட பவுலிங்ல எல்பிடபிள்யூல அவுட் ஆகிட்டாரு. ஸோ இதோட வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஃபுல்லாக 65 ஓவர் ஃபேஸ் பண்ணி 197 ரன் ஸ்கோர் பண்ணி 10 விக்கெட் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. பொறுப்பாக போட்ட இங்கிலாந்து டீம் சார்பாக ஸ்டுவர்ட் பிராட் 6 விக்கெட் கைப்பற்றி கொடுத்தார். ஜேம்ஸ் ஆண்டர்சன் 2 விக்கெட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்புறம் கிறிஸ் வோக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாங்க. ஸோ இதோட செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கிலாந்து டீம். இங்கிலாந்து டீம் சார்பாக ரோரி பவுன்ஸும் சிப்ளிம் தான் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் இணைஞ்சாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப பொறுப்பாக விளையாடு, தேவையான நேரத்தில் பவுண்டரிஸ் அடிச்சு அவங்க டீமை கொஞ்சம் வெற்றி பாதைக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்டைலில் ஹாஃப் செஞ்சுரி வந்து கடந்தாங்க. ரொம்ப நேரம் பொறுத்து சிப்லி 56 ரன் ஸ்கோர் பண்ணி இந்த நிலமையில வெஸ்ட் இண்டீஸ் டீமோட கேப்டனாகிற ஜேசன் ஹோல்டரோட பவுலிங்ல எல்பிடபிள்யூல அவுட் ஆனாரு. இதுக்கப்புறம் ரோரி பவுன்ஸ் கூட அவங்க டீமோட கேப்டனாகிற ஜோ ரூட் தான் களத்தில் இறங்கினாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பில்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஒப்பனன்ட் டீம் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் டீமோட பவுலர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணுறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களால முடியலன்னு சொல்லலாம். இங்கிலாந்து டீம் கேப்டனாக இருக்கிற ஜோ ரூட் அவரோட ஸ்டைலில் அவரும் ஒரு ஹாஃப் செஞ்சுரி வந்து கடந்தார். ஒரு கட்டத்தில் ரோரி பவுன்ஸ் இந்த இன்னிங்ஸ்லாச்சும் 100 ரன் ஸ்கோர் பண்ணுவார்னு எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த செகண்ட் இன்னிங்ஸிலும் 90 ரன் அடிச்சு இந்த நிலைமை ராஸ்டன் சேஸோட பவுலிங்கில் சப்ஸ்டியூட்ல நின்று சில்வா கிட்ட கேட்ச் கொடுத்து பவிலியன் திரும்பிட்டாரு. லாஸ்ட் இன்னிங்ஸ்ல 91 ரன்ல அவுட் ஆனார். இந்த இன்னிங்ஸ்ல 90 ரன்ல அவுட் ஆகிட்டாரு. ஸோ அவருக்கு இந்த பிச்சில் 100 அடிக்கிற வாய்ப்பு ஃபுல்லாகவே மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஜோ ரூட் வந்து அவரோட ஸ்டைலில் 50 அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அக்ரஷன் காட்டி விளையாட்டுருந்தார். பட் அந்த சுச்சுவேஷனில் வந்து இங்கிலாந்து கேப்டன் ஆகிற ஜோ ரூட் வந்து டிக்ளேர் பண்ண அறிவிச்சார். ஸோ இதோட இங்கிலாந்து டீம் 58 ஓவர் ஃபேஸ் பண்ணி 226 ரன் ஸ்கோர் பண்ணி 2 விக்கெட் மட்டும் லாஸ் பண்ணி இந்த நிலமையில டிக்ளேர் வந்து பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீம் சார்பாக ஜேசன் ஹோல்டர் ஒரு விக்கெட் கைப்பற்றி கொடுத்தாரு. ராஸ்டன் சேஸ் ஒரு விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. ஸோ இதோட தான் இங்கிலாந்து டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே அடி விழுந்ததுன்னு சொல்லணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக கிராக் பிராத்வேட்டும் ஜான் கேம்பலும் தான் வந்தாங்க. பட் ஜான் கேம்பல் யாருமே எதிர்பார்க்காத விதமாக டக் அவுட்டில் திரும்பினாரு. ஸ்டுவர்ட் பிராடோட பவுலிங்கில் அவங்க டீம் கேப்டன் ஆகிற ஜோ ரூட் கூட கேட்ச் கொடுத்து பவிலியன் திரும்பினார். இதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத விதமாக கிராக் பிராத்வேட் கூட ரோச் தான் பார்ட்னர்ஷிப்பில் இணைஞ்சார். பட் ரோச்சும் ரொம்ப நேரம் நீடிக்கல, வெறும் 4 ரன் ஸ்கோர் பண்ணி இந்த நிலமையில ஸ்டுவர்ட் பிராடோட பவுலிங்கில் ஜோஸ் பட்லர் கிட்ட கேட்ச் கொடுத்து பவிலியன் திரும்பிட்டார். ஸோ இதோட இன்டர்நேஷனல் லெவலில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஸ்டுவர்ட் பிராட் வந்து 499 விக்கெட்ஸ் வந்து வீழ்த்திருக்கிறாரு. ஸோ இந்த 500th விக்கெட் இந்த டே 4ல நிகழ்த்து வரான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் கிராக் பிராத்வேட் கூட ஷாய் ஹோப் தான் இப்போ பார்ட்னர்ஷிப்பில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதோட டே த்ரீயோட எண்டிங்கில் பிராத்வேட் 2 ரன்ல நாட் அவுட்ல இருக்கிறார், ஷாய் ஹோப் 4 ரன்ல நாட் அவுட்ல இருக்கிறாரு. ஸோ இந்த செகண்ட் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து 6 ஓவர் ஃபேஸ் பண்ணி 10 ரன் ஸ்கோர் பண்ணி 2 விக்கெட் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொறுப்பாக போட்ட இங்கிலாந்து டீம் சார்பாக ஸ்டுவர்ட் பிராட் வெறும் 3 ஓவர் வீசி 8 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதோட டே த்ரீயோட அனாலிசிஸ் ஃபுல்லாகவே எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன், இந்த டே த்ரீல ஸ்டுவர்ட் பிராட் அவரோட ஸ்டைலில் 500th விக்கெட் வந்து எடுப்பாரா, இல்லை இன்னொரு டெஸ்ட் மேட்ச் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து தான் எடுப்பாரான்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எடுத்து மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். மறுபடியும் பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனல்ல வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற டே 4 ஹைலைட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா இன்ஸ்டன்டா வந்த வண்ணமாவே இருக்கும்.